கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Dear beloved brothers and sisters in Christ, I greet you all and bless you all in the name of our creator, maker, ever unforgettable Lord Jesus Christ. மறுபடியும் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Once again, such a great joy for me to visit you through this Beloved's Voice program directly at your home. இந்த நிகழ்ச்சிகளை குறித்தும் ஏஞ்சல் டிவியை குறித்தும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். Please do introduce about this program to your friends, families and relatives. அதன் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்களும் சொல்லுகிறீர்கள். Through that, even you are preaching the gospel of the kingdom of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. இந்த நாள் மங்கள வார்த்தைக்காக அவளோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். Today you are waiting for the blessed word of this day. குடும்பமா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். I believe in the Lord that you are sitting together as a family. தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது வேத புஸ்தகத்தை அன்போடு எடுத்து கையில வைத்து அதை வாசித்து அந்த இடத்துல அன்றென்றுக்குள்ள வசனங்களை எழுதி நீங்கள் குறிப்பெடுப்பது ஆண்டவருடைய பார்வையிலே பிரீதியாக இருக்கும். Whenever you sit to listen to the word of the Lord, you should hold on to the word and the Bible and also take notes of whatever promises the Lord has been speaking on that specific day. இந்த லெந்த காலங்களிலே இன்றைக்கு ஒரு விசேஷித்த செய்தியோடு நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். In this Lent days, I have come with a very special sermon for you. வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26 அதிகாரம் 3 வசனம் இப்படியாய் சொல்கிறது. Let's read the book of Isaiah chapter 26 verse 3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். You keep him in perfect peace whose mind is stayed on you because he trusts in you. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனநிலையை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். Today God wants to talk to us about our mindset where we can stay and trust in God. ஆண்டவர் மேல நம்முடைய மனசு உறுதியா பற்றி பிடிச்சிருக்கணும். The Bible says that we have to stay on him. ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்திருக்கிற மனதை உடையவர்களுக்கு தான் ஆண்டவர் பூரண சமாதானத்தை கொடுப்பாராம். Only those who can stay and hold on to him, those are the people that the Lord will give them the perfect peace. இந்த உலகத்தில் வாழுகிற எல்லாரும் சமாதானம் சமாதானம் சமாதானம்னு சமாதானத்தை தேடி ஓடுகிறீர்கள். Around the world, people who are living in this earth are running around and seeking for the peace. இன்றைக்கு அந்த சமாதானத்தை ஆண்டவர் அளவில்லாமல் உங்கள் குடும்பத்தின் மீது, பிள்ளைகள் மீது ஊற்றுகிறார். Today, the Lord wants to pour his peace upon you and your family unlimitedly. அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு சிறிய காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். There is only one thing that the Lord is expecting from you for you to receive this. உங்களுடைய மனசு ஆண்டவர் மேல உறுதியாய் பற்றி பிடித்திருக்க வேண்டுமா? Your mind has to stay on God and hold on to him. இன்றைக்கு மனுஷனுடைய மனசு ஏதேதோ காரியங்களை உறுதியா பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரை விட்டு விலகி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். We are able to see that human's mind is holding on to several things and they lose their grip on God. சில மனுஷருடைய மனசை நீங்க இன்னைக்கு திறந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் வியாபாரம் பிசினஸ் பிசினஸ் பிசினஸ்னே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. If you see some of the people, their mind will stay only on business, business, business. சிலருடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனுஷனை பிடிச்சிட்டு அவங்க மேலே அவங்களுடைய ஆசை தாகம் எல்லாத்தையும் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. Some people, they have the thirst on some particular person and they hold on to him and they thirst for him. சில வாலிப பிள்ளைகள் சில வாலிப பையங்க மேல மனசை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய மனசு அவங்க மேல உறுதியா பிடிச்சிட்டாங்கன்னா பெற்றோரையே தூக்கி எறியக்கூடிய நிலைமையில வந்துடுறாங்க. Some girls, when they put their trust and their heart on some guy, they even come to the extent where they throw off their parents.
அவங்கள கேட்டா சொல்லுவாங்க, என் மனசு என்கிட்ட இல்லை, என் மனசை நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. If you ask them, they will say, my heart is not with me, I've given my heart to him. அதன் நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பின் நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Due to that, on the later days, you'll be able to see that they struggle a lot in their life. யார் கூட வாழ்ந்தா எனக்கு லைஃப் சமாதானமா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து கடைசியா வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து துக்கத்தோடு அலைகிறதை பார்க்கிறோம். Whomever they thought that they would be able to live a very successful, peaceful life, they start living a sad and a very worrying life. இந்த லெந்து காலங்கள்ல ஒரு நல்ல குணாதிசயம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய மனசு ஆண்டவர் மேல உறுதியா இருக்க வேண்டும் என்றதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Today during this Lent days, the expectation that God has about you is that you hold on and stay strong with God. வேதத்திலே ரூத் என்கிற பெண்மணியை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, in the Bible when you read about a lady called as Ruth, அவள் தன்னுடைய மாமியாகிய நகோமி இடத்திலே சொல்லுகிறாள், there was what she said to her mother-in-law Naomi, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணம் அடையும் நேரத்தில் வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன் என்று சொல்கிறார். Do not urge me to leave you or to return from the following you. For where you go, I will go. Where you lodge, I will lodge. Your people shall be my people and your God, my God. அவளுடைய மனசு சொல்லுகிறது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன்னு சொல்றா. Her heart has fixed in such a way saying that whoever is your God is my God. Ruth 1:18 சொல்கிறது, book of Ruth chapter 1 verse 18 says, அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. When Naomi saw that she was determined to go with her, she said no more. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God, அவளுடைய வெற்றியினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? You know what was the secret of her success? மோவாப் தேசத்தில் எல்லாவற்றையும் இழந்தாள். Everything that she has lost in the city of Moab. புருஷனை இழந்தாள். She has lost the husband. தன்னுடைய மாமனாரை இழந்தாள். Lost the father-in-law. தன்னுடைய புருஷனுடைய உடன்பிறப்புகளை இழந்தாள். All the relatives of the father also been lost. சந்தோஷத்தை இழந்தாள். She has lost the happiness. வாலிபம் கேள்விக்குறியானது. Her young age became big question mark. ஆனாலும் அவள் ஒரு காரியத்தில் உறுதியாக இருந்தாள். There was one thing that she held on. என்ன நடந்தாலும் என்னுடைய மாமியை நான் அனாதியாய் விட்டு விட்டு போக மாட்டேன். Whatever might happen, I will never let my mother-in-law suffer as an orphan. அவள் வழிபடுகிற தேவன் என்னுடைய தேவன் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னாள். She said, I'm very strong in saying that whoever is her God is my God. Endha soolnilaiyil idilinda naan pinmara povadilla endru sonnal. She had made us a point that at any cost she will never come back. Avalde andha mananilaiya aandavar ganam panna virumbinar. And that heart the Lord wanted to honor. Aval thannudaiya vayittu pulaippirkaga aagaratharkaga thannudaiya maamiyodu பெத்லகேம் என்கிற கிராமத்துக்கு போனாள். Because she wanted a food, she went to a village called Bethlehem with her mother-in-law. அவள் ஏற்கனவே மோவாப் என்கிற பட்டணத்தில் இருந்தாள். Previously she was in a city called as Moab. ஆனால் இப்பொழுது பெத்லகேம் என்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு வருகிறாள். But now she comes to a small village. அங்கு பெரிய ஆண்டவருடைய அன்பை ருசித்தாள். And there she experienced the great love of God. காரணம் அந்த பெரிய தேவன் என்னுடைய தேவன் என்கிறதுல அவள் உறுதியா இருந்தாள். Because she had made it as a point that great God is my God. அந்த மனச ஆண்டவர் பார்த்து அவளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். Looking at that heart, God wanted to give her a life. அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு போவாஸ் என்கிற அழகான ஒரு மாப்பிளையை அவளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். Unexpectedly, God gave her a very handsome husband called as Boaz. அவர் மூலமாக அழகான ஒரு ஆண் பிள்ளை ஓபேத்தை கொடுக்கிறார். And through that, God gave a beautiful male child that is Obed. அவருடைய இடிந்து கிடந்த அந்த வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட்டு துளிர்த்து சந்தோஷமானதனுடைய ரகசியம்,
the secret behind her life being so successful அவள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்துக்கொண்டாள் because she held on to God so strongly அவர் ஒருவரே தான் என்னை நடத்த முடியும் என்பதிலே உறுதியா இருந்தார் she was admitted as a point only he can guide me அவர் ஒருவர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்பதிலே உறுதியா இருந்தார் admitted as a point only he can bless me அவர் ஒருவர் தான் இடிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்ப முடியும் என்பதிலே உறுதியா இருந்தார் she was very much admitted as a point that only he can rebuild my life which has been destroyed எனவே தான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள் that is why she received a miracle வாழ்க்கை இழந்து நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளே beloved children of god who have lost your life செல்வங்களை இழந்து நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளே my dear children of god who have lost your finances சொந்த பந்தங்களை இழந்து நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளே my dear children of god who have lost your families இந்த இழப்பின் மத்தியிலும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு துளிரிடும் காலத்தை என் ஆண்டவர் கொடுக்க ஆசையோடு வந்திருக்கிறார் In the midst of all these losses, the Lord has come down to give you another sprouting days. அவர் வாலண்டியரா வந்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். God has decided to voluntarily come and help you. நீங்க இருக்கிற இடத்துல வீடு தேடி வந்து உங்களுக்கு அவர் உதவி செய்வார். The Lord shall come and seek for your home and bless you. பெத்லகேமுக்கு வந்த ரூத்திற்கு ஆண்டவர் தேடி போய் அற்புதங்களை செய்தார். The Lord went to Ruth who came to Bethlehem and did a miracle for her. அவருடைய துக்கத்தோடு இருந்த அந்த வாழ்க்கை ஒரு பெரிய சமாதானத்தின் வாழ்க்கையாக மாறினது and that sadful life became a joyous life இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார் today god wants to turn all your sorrow into joy உன்னுடைய அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்ற விரும்புகிறார் god wants to turn all your mourning into dancing உன்னுடைய இடிக்கப்பட்ட வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார் god wants to rebuild your destroyed life உனக்கு ஒரு நல்ல சந்ததியை கொடுத்து உனக்கு ஒரு நல்ல நிலையான வாழ்க்கை ஆண்டவர் இந்த பூமியிலே கொடுக்க விரும்புகிறார் God wants to give you a good generation and bless you with a permanent life எல்லாம் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் அல்லவா I all prepared to receive this blessing இதுக்கு நீங்க பணம் காசு சொன்ன ஆண்டவரிடத்தில் கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை You don't have to give money for receiving this உங்க மனசு மட்டும் ஆண்டவரிடத்தில் கொடுத்தா போதும் Just give your heart to the Lord ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க Just say to the Lord ஆண்டவரே நேற்றைக்கு வரைக்கும் என்னுடைய மனசு எதது மேலேயோ அலம்பாதிட்டு இருந்தப்பா Till yesterday my heart was wavering around with so many things and stuffs இன்னைக்கு பிறகு என்னுடைய மனசுல உங்களுக்கு நான் இடம் கொடுக்கிறேன் ஆண்டவரே Today I give my space in my heart for you Lord என்னுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முழு இடத்தையும் முழு சுதந்திரத்தையும் கொடுக்கிறேன் ஆண்டவரே Today I give space in my life for you Lord இதுக்கு மேல உங்களை தவிர எனக்கு வேற எந்த தெய்வமும் இல்லை என்பதில் நான் உறுதியா இருக்கிறேன் ஆண்டவரே Lord I made it as a point after today there is no other god besides you நான் உங்களையே தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க Just say to the Lord, Lord, I only trust in you. ஆண்டவர் பூரண சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். The Lord shall give you a perfect peace. அது உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல இருக்காது. It will not be like a peace that the world gives you. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். The Lord has already promised. இதோ உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். I'm not giving you the peace that is of this world, but I give you the peace that is in me. உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக Let your hearts be not troubled neither let it be afraid தூத்துக்குடி பட்டணத்தில் ஊழியம் செய்கிற ஒரு தாழ்மையான சகோதரனை எனக்கு தெரியும் I know a dear brother who is very humble brother from the place of Thoothukudi அவருடைய மனைவியும் அவர் ஒருமுறை என்னை பார்ப்பதற்கு ஜெபிப்பதற்காக என்னிடத்தில் வந்திருந்தார்கள் Once he and his wife they came to visit me and to be prayed for அவங்க சொன்னாங்க They said, ஐயா எங்களுக்கு திருமணமாகி 27 வருஷங்கள் ஆகிறது. Sir, it has been 27 years since we got married. இதுவரைக்கும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. And we don't have a child till now. வயது முதிர்ந்தவர்களாய் நாங்கள் மாறிவிட்டோம். We have already become old and advanced in age. ஆனாலும் இப்பொழுதும் நான் ஊழியம் செய்கிற என் ஆண்டவர் மேல நான் உறுதியா இருக்கிறேன். And even at this point of time, I am believing and trusting God whom I serve. கண்டிப்பா எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை கொடுத்து என்னுடைய வீட்டிலே ஒரு சமாதானத்தை நிலைநிறுத்துவார் Surely the Lord shall bless me with a child and fulfill his peace in my life ஆபிரகாமின் நாட்களிலே இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் உறுதியாய் நம்புகிறேன் He said
I strongly believe the same God who was in the days of Abraham, even he is alive today. அவருடைய விசுவாசத்தை பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். I was really amazed looking at his faith. காரணம் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும் பொழுது அவர்கள் நல்ல வயது முதிர்ந்தவர்கள் என்பது நல்லாவே தெரிகிறது. The moment you look at them, you can understand they are more advanced in their age. அந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கண்டு நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். Looking at their faith with amazement, I prayed for them. ஜெப நேரத்தில் நான் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டேன் தெரியுமா? You know what did I asked the Lord during my time of prayer? ஆண்டவரே, என் பிள்ளைகள் உம்மை உறுதியாக பத்தி பிடிச்சிருக்காங்க. Lord, my children have held on to you. உம்முடைய வார்த்தையை உறுதியாக நம்பி இருக்கிறாங்க. They have completely trusted on you. உம்முடைய வார்த்தையை உறுதியாக நம்பி இருக்கிறாங்க. They have completely trusted on you. அவங்க மனசு ஃபுல்லாக உங்க மேலே தான் நம்பிக்கையாக இருக்கிறது. Their heart is fully engraved to you. எனவே இவர்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கும்படி ஒரு நல்ல சமாதானத்தின் குழந்தையை என் பிள்ளைகளுக்கு தாரும். Therefore, for them to receive a complete peace, I pray that you will give them a peace-filled child. ஆபிரகாமின் நாட்களிலே உயிரோடு இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன். The Lord, one who was alive in the days of Abraham, is alive even today. ஆபிரகாமின் நாட்களிலே இருந்த அதே வல்லமை இன்றைக்கும் உம்மிடத்தில் இருக்கிறது. The same power that was in you in the days of Abraham is still in you. ஆபிரகாமின் நாட்களிலே தேவ ஜனங்களோடு நீர் வைத்திருந்த அன்பு இன்றைக்கும் கொஞ்சமும் குறையவில்லை. The love that you had on the people in the days of Abraham, even today it is not reduced. ஆபிரகாமுக்கு முதிர் வயதில் பிள்ளையை கொடுத்த ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையை தந்து விட்டீர். உமக்கு நன்றி. Thank you that you have given the child in the days just like how you gave it in the advanced age for Abraham. இந்த சகோதரியை முழு மாச பிள்ளத்தாச்சி ஆகிய என்னுடைய விசுவாச கண்களில் பார்த்து நன்றி சொல்றப்பான். I said, Lord, with my eyes of faith, I see this sister as a fully pregnant woman and I am thanking you. என்ன நடந்தது? What did happen? சில மாதங்களுக்குள்ளே அவள் கர்ப்பவதியானாள். Within few months, she became pregnant. ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு பெண் குழந்தையை கொடுத்து இன்றைக்கு அந்த குடும்பத்தை சந்தோஷமாய் வைத்திருக்கிறார். Lord has given a blessed girl child and made that entire family happy. அவருடைய அந்த முதிர் வயதிலும் இந்த அற்புதத்திற்கு ரகசியம் என்ன என்பதை நான் ஆலோசித்து பார்த்தேன். Even at that advancement of their age, I was thinking, what was the secret behind their miracle? வயசெல்லாம் தாண்டி ஆண்டவர் மேல் அவருடைய வார்த்தையின் மேல் அவர்கள் உறுதியான மனநிலையோடு இருந்தார்கள். Even beyond all those things, they held on to the word of God. நம்பினவர்களை கைவிடாத தேவன் நம்முடைய ஆண்டவர். Our God is a Lord, one who does not forsake those who trust him. இன்றைக்கும் யார் யார் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களோ, whoever is trusting God with a complete trust, உங்களுடைய மனசு ஆண்டவரை உறுதியா நம்பி இருக்கிறதோ, whosever heart is holding on to God, யார் யார் ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறீர்களோ, whoever is holding on to God's word so strongly, இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தின் நாள். Today is a day of your miracle. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் ஏமாற்றத்தோடும் வேதனையோடும் நின்று கொண்டிருந்தாலும் சரி, whichever situation, whichever things that you have been cheated, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் இறங்கி உலாவி உங்களுக்கு அற்புதம் செய்ய வருகிறார். Today God is coming in your midst to perform a miracle in your life. இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. There is only one thing that you are supposed to do. எதன் மீதோ உங்களுடைய மனசை போட்டு அலைமோத விட்டீர்கள். All these days you put your heart in so many things and made it wavery. இன்னைக்கு உங்க மனசை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. Today surrender your heart in the presence of the Lord. ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை நீங்க சொல்லணும். Just say one word to the Lord. ஆண்டவரே, திருக்கும் கேடும் நிறைந்த இந்த இருதயத்தை ஆண்டவர் நவமான புதிய இருதயமாய் மாற்றும். Lord, I pray that you will turn my crooked heart to become a very good smooth heart. இந்த இருதயத்தை அலங்காரம் பண்ணி நீங்க யாங்கிட்ட வந்து உட்கார்ந்துருங்கப்பான்னு சொல்லுங்க. Just say to the Lord, Lord, I pray that you will beautify my heart and you will come and dwell in me. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல என் வாழ்க்கையிலும் செய்யப்படும்படி எனக்குள் உம்முடைய ராஜாங்கம் நிலைநிறுத்தப்படுவதாக சொல்லுங்க. I pray, Lord, your will be fulfilled in my heart as it is in heaven. I pray that your kingdom shall be established in me. இதுக்கு மேல வாழ்கிறது நான் அல்ல, நீங்களே எனக்குள்ள பிழைத்திருக்கிறீர் என்று சொல்லுங்க பார்க்கலாம். Just say to the Lord, Lord,
it is no more me who is living. I pray that you live in me. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் வந்து உட்கார்ந்துட்டானா அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை வெற்றிடங்கள் எல்லாம் நிரப்பப்படும். When the Lord comes and sits in one's heart, all the empty space will be filled. ஆண்டவர் உன் இருதயத்தில் வந்து உட்கார்ந்துட்டார்னா ஒரு பெரிய சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். When the Lord comes and sits in your heart, there is a great peace that it will engulf you. ஆண்டவர் உங்களுடைய மனசுல வந்து உட்கார்ந்துட்டார்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தரித்திரம் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். The Lord comes and sits in your heart, all your poverty will leave you. ஆண்டவர் உங்க மனசுல உட்கார்ந்துட்டார்னா அவரிடத்துல காணப்பட்ட அந்த தாழ்மை என்கிற குணாதிசயம் உங்களை அறியாமலே உங்களிடத்துல இருந்து வெளிப்படும். If the Lord comes and sits in your heart, the nature of humbleness will be revealed in you even without you realizing. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் அல்லவா? Don't you know that God is graceful for those who is humble? ஒருவேளை சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லாம இருந்தாலும் அந்த கிருபை உங்களை தகுதிப்படுத்தி அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வாங்கி கொடுத்துரும். Even if you are undeserving for certain blessing, the grace of God will make you eligible to receive that blessing. சிலர் யோசிக்கிறீங்க. Some of you used to think. என் வாலிப பையனுடைய மனசு வேற எங்கேயோ போய் லாக் ஆயிடுச்சு. My young boy's heart has been locked somewhere. என்னுடைய வாலிப மகளுடைய வயசு எங்கேயோ போய் ஸ்டக் ஆகி நிக்குது. The heart of my young daughter, her heart is stuck somewhere. எவ்வளவு சொல்லியும் அவங்கள அந்த காரியத்திலிருந்து பிரிச்சு இழுத்து வெளியே கொண்டு வர முடியல. Whatever we say, we are not able to bring them out of that. அத நிமித்தம் நித்தம் வீட்ல சண்டை நினைச்சிட்டு இருக்கீங்க. You are saying that because of that, always there is fight. அதனாலே என் மனசுல இருந்த நிம்மதி சமாதானம் எல்லாம் பறிபட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்க. And you are thinking because of that, all the heart desire, everything, peacefulness has gone. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. Even at this point of time, nothing has been lost. ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபிக்க போறீங்க. Now you are going to pray in the presence of the Lord. ஆண்டவரே, என் பிள்ளையுடைய மனசை அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து பிடுங்கி அவனுடைய மனசு உங்க மேல லாக் ஆகும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். Just say one short prayer in the presence of the Lord. Lord, I pray that you will pull whatever fixture that he or she has on somebody. I pray that you will pull that and put it on you. And playing moodi jabippoma. Shall we close our eyes and pray? பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. Holy Father, we want to thank you. உம்மை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிற மனதை உடையவர்கள். Every perfect peace or a person one who stay on you. உம்மையே நம்பி இருந்தால். If they can completely trust on you, purana samadhanathai kodupen endru sonni, you said that you will give them the perfect peace. Indha neelchiye paarthu tv pattikku munnala mulandal padittirukka athanai pillaigal melum indha vaarthai balippadhaga naan aashirvadikkiren. Those who are watching this program and knelt down, I pray that you will bless each and every one of them. Ummel avargal urudiyai irukkirapadiyinale, because they are so much trusting on you. உம்மேல் அவர்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறபடியினாலே, because they are completely trusting on you with faith, என் பிள்ளைகளுக்கு பூரண சமாதானத்தை தாரும். I pray that you will give them a complete peace. பூரண செல்வங்களை தாரும். I pray that you will give them the perfect finances. பரிபூரண ஆரோக்கியத்தை தாரும். I pray that you will give them the perfect health. பரிபூர்ண அபிஷேகத்தை தாரும். I pray that you will give them the perfect anointing. எல்லா நெருக்கடிகளிலிருந்து என் பிள்ளைகளை விடுவிப்பீராக. Take them away from all their problems. ரூத்துக்கு வேண்டியது எல்லாம் கொடுத்த ஆண்டவர். You are the Lord one who gave everything to you, Ruth, what she needed. இவர்களுக்கு வேண்டியது எல்லாம் தருவீராக. I pray that you will give them everything that they need. இயேசுவின் மூலம் பிதாவே. In the name of Jesus Christ we pray. Amen. Amen. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். My beloved children of God, you listened to this sermon. I believe it was a blessing unto you. அடுத்த வாரம் மறுபடியும் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். Next week we are going to watch the continuation of the sermon. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன். Until then it is me, your brother Stephen, signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.
எங்கள் முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், சகோதரர் டி ஸ்டீஃபன், N14 ராமலிங்க நகர், OMR சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0442457999, கைபேசி எண் 9941950999, வாட்ஸ்அப் எண் 9841040999. ஆர் அட்ரஸ்: காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரீஸ், பிரதர் டி ஸ்டீஃபன், No. 14, ராமலிங்க நகர், OMR ரோட், கொட்டிவாக்கம், சென்னை 41. டு காண்டாக்ட் அஸ், அவர் ஃபோன் நம்பர் 0442454799, அவர் மொபைல் நம்பர் 9941950999, வாட்ஸ்அப் நம்பர் 9841040999, அவர் இமெயில் ஐடி prayer@godslovministries.co.in, வெப்சைட் www.godslovministries.co.in.